இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சாஃப்டான பால் கொழுக்கட்டை ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கிடலாம். நீங்கள் பாக்கெட்டில் கிடைக்கிற கொழுக்கட்டை மாவோ இல்லை சாதாரண அரிசி மாவு கூட எடுத்துக்கிடலாம். நான் பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ எந்த கப்பில் நம்ம மாவு அளந்தோமோ அதே கப்பில் கொதிக்கிற தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு ஒரு கப் சூடு தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ முக்கியமான பொருள், இந்த மாதிரி சேர்ந்து வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொழுக்கட்டை ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும். நெய்யெல்லாம் சேர்த்ததுனால இந்த மாவு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ கொழுக்கட்டைக்கு இதை உருட்டி எடுத்துக்கிடலாம். நான் ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் நீளமாக இந்த ஷேப்பில் தான் நான் உருட்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன சின்ன பால்ஸாக கூட உருட்டி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி நீள ஷேப்பில் உருட்டி போடும்போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய டாக்டர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது இந்த மாதிரி ரோல் பண்ணி கொடுக்கறது. அவள் ரொம்ப அழகாக இந்த மாதிரி ஷேப் பண்ணி கொடுத்துட்ருந்தா. இப்போ இந்த மாதிரி எல்லா மாவும் ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு சின்ன பால் சைஸ் மட்டும் நம்ம எடுத்து வச்சிடலாம். அது கடைசியாக சேர்க்கறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். இந்த அளவு எடுத்து வச்சா போதும். இது திக்னஸ்க்காக ஆட் பண்ணணும். இப்போ நான் ஒரு லிட்டர் பசும்பால் தான் நான் எடுத்திருக்கேன். பசும்பாலில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்ல சுண்டை காய்ச்சி எடுத்திருக்கேன். பால் நல்லா பொங்கி வரும்போது அதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டையெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். மெதுவாக லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். நம்ம பால் கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சிடணும். நம்ம பால் கொழுக்கட்டை சேர்த்த உடனே கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே உடஞ்சி போயிடும். அந்த சூட்டிலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிடலாம். ஏலக்காய் தூள் சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக தான் இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா மெதுவாக ஒரு உட்டன் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொழுக்கட்டை எதுவுமே உடஞ்சிராமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். ஸ்வீட்னஸ்க்காக பாதிக்கப்ப அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிடலாம். சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிடலாம். வெல்லம் சேர்த்திங்கன்னா பால் திரிஞ்சு போயிடும். அதனால் நாட்டு சக்கரை வேணும்னா சேர்த்துக்கிடலாம். இந்த சக்கரை சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா பால் கொழுக்கட்டை திக்னஸ்க்காக 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை தண்ணியில் கலந்து இதோட சேர்த்துடலாம். இப்போ பால் கொழுக்கட்டையெல்லாம் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இப்போ கடைசியாக 1/2 மூடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்த உடனே ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கேஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போது சர்வ் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நெய் சேர்த்து பிசைஞ்சதுனால இந்த பால் கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் சாஃப்டாக பால் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.